நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஏழரை சனியும் சந்திர தசையும் சந்திக்கக்கூடாது என்று சில ஜோதிடர்கள் சொல்கிறார்களே, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த ஏழரை சனியில் சில நுணுக்கங்களை கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், கோட்சாரம் மறுப்பவர்கள் கூட, கோட்சாரத்தை நிறைய பேர் மறுக்கிறாங்க, மறுக்கிற ஜோதிடர்களும் இருக்கிறார்கள். கோட்சாரம் அதாவது ஒரு ஒரு நிலையில் பிறந்த ஜாதகத்தின் அமைப்பிலேயே வாழ்க்கை சம்பவங்கள் நிலையாக சொல்லப்பட்டு விட்டன, அதிலேயே பதிந்திருக்கிறது. பிறந்த ஜாதகம் என்பது மாற்ற முடியாதது. பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலேயே அனைத்தும் நடந்து விடுகின்ற பொழுது கோட்சாரம் என்கின்ற அமைப்பு எந்த விதத்திலும் பாதிக்காது, கோட்சாரம் வந்து உண்மைக்கு மாறானது என்று வாதிடக்கூடிய ஜோதிடர்களும் நம்மிடையே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆயினும் நான் ஒரு நிலையில் இதை வந்து சுருக்கமாகவே சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், வண்டிக்கு இரண்டு சக்கரங்கள் எப்படி தேவை என்பதோ, முரண்பட்ட இரண்டு அமைப்புகளை இணைக்கும் பொழுது, முரண்பட்ட ஆணும் பெண்ணும் இணைந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற அமைப்பை போல, முரண்பட்ட இரண்டு விஷயங்கள் சேரும் பொழுது அங்கே ஒரு விதமான ஒரு அமைப்பு உருவாகும் என்பது இங்கே வந்து கோட்சாரத்தையும் ஜனன ஜாதகத்தையும் இணைப்பதன் மூலமாக. ஒரு முறை நான் தெளிவாக சொன்னது மாதிரி, மாறவே மாறாத பிறந்த ஜாதகத்தையும் அதனுடைய தசாபக்தி அமைப்புகளையும், வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய கோட்சார அமைப்புகளையும் இணைத்துத்தான் பலன் என்கின்ற ஒரு அமைப்பை நாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு அனுபவ கருத்தாக இருக்கும். சரி, இந்த கோட்சாரத்தில் கூட அடிக்கடி ராசி பலன் சொல்லுகின்ற ஜோதிடனாகிய நான் இந்த கோட்சாரத்தில் கூட அஷ்டமச்சனி ஏழரைச்சனி அமைப்புகளுக்கு தான் கடுமையான முக்கியத்துவம் கொடுப்பேன். அதில் கூட ஏழரைச்சனையில் அந்த கடும் அமைப்புகளை குறிக்கக்கூடிய இங்கே நான் அறிந்த வரையில் ஜன்மச்சனி என்பதும் அஷ்டமச்சனி என்பதும் கோட்சாரத்தில் எப்பேற்பட்ட யோக ஜாதகத்தையும் அசைத்து பார்க்கின்ற ஒரு நிலையாக இருக்கிறது. அப்போ ஏழரைச்சனை என்பது என்ன? அடிக்கடி நம்ம சொல்லிட்டோம், ராசிக்கு 12, 1, 2 இடங்களில் ஒரு இருள். சந்திரன், மனோகாரகனாகிய சந்திரன், மனதை குறிக்கக்கூடிய ராசி, கோட்சாரத்தில் மனதை குறிக்கக்கூடிய அமைப்பில் இருள் வந்து சேரும் பொழுது அப்படியே வந்து கடுமையான கெடுபலன்களை தருகிறது. மனதை மாற்றி, மனதை மயக்கி, மனதை கலக்கி சில விஷய தவறான முடிவுகளை எடுக்க வைத்து அதன் மூலமாக பொருளாதார பிரச்சனைகள், உறவு, நட்பு, எது உங்களுக்கு, நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே தான் சனி அடிப்பார். எது உங்களுக்கு அதிகம் பிடிக்குமோ அந்த பிடித்த ஒரு விஷயத்தை பாதிக்கப்பட வைத்து மன உளைச்சலை தருகிறார். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அதன் மூலமான ஒரு மன அழுத்தத்தை கோட்சாரச்சனியும் கோட்சாரத்தில் வருகின்ற அஷ்டமச்சனியும் ஏழரைச்சனியும் தருகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ சென்ற வீடியோவில் நம்ம போட்டிருந்த ஒரு கேள்வி, நான் சென்ற வீடியோவில் ஒரு சின்ன இது பண்ணேன், எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்ட்டு, கொஞ்சம் ஒரு சிம்பிளாக கொடுத்து பார்ப்போமே. அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு போய் 10 எவ்வளோ அப்படின்னு கேட்கலாமே அப்படின்ற மாதிரி வேணும்னே தான் கொடுத்தேன். கண்ணுக்கு நல்லா தெரியற விஷயம், பா பொழிஞ்சு தள்ளிட்டீங்க. ப்ரீமியம் வீடியோ நேரம் பாருங்கள், அது அது ஆயிரக்கணக்கு கமெண்ட்டு வந்து குமிஞ்சிருக்கு. அதே மாதிரி பொது வீடியோக்களில் யார் பேரையும் சொல்ல மாட்டேன். இவ்வளவு நான் வாழைப்பழத்தையும் பிரிச்சுட்டேன், வாழைப்பழத்தை அப்படியே உரித்து பக்கத்தில் நல்லா பாலை வச்சுக்கிட்டு கையில் வந்து எல்லாத்தையும் கொடுத்து கண்ணுங்களா வாயத்தரங்களான்னு சொல்லிவிட்டு நல்லா அழகாக உங்களுக்கு உணவூட்டக்கூடிய அளவில் ஒரு எளிமையான ஜாதகத்தை கொடுத்து அப்படியே பின்னி இது பண்ண மாட்டீங்க. ஆனால் ஒன்று, மனம் நிறைவாக இருக்கிறது, மனம் மிகப்பெரிய நிறைவாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு முழுமையான பலனை சொல்கிறேன். அதாவது ஒட்டுமொத்த தாக்குதல், சனி செவ்வாய் ராகு போன்றவைகள் ஒரு ஒரு ஆதிபத்தியம் ஒரு காரகத்துவம் அடிபடும் போது அது வந்து கிடைக்காது அப்படின்னு சொன்னதை இவ்வளவு அருமையாக அழகாக புரிஞ்சிட்ருக்கிறீங்க. அடிச்சிங்க பாருங்கள், நெத்தி அடி புள்ளே இல்லைன்ட்டு, அதுதான் அதுதான் பாயிண்ட்டு. நீங்களே இப்படி அடிச்சிருக்கும் போது என்கிட்ட ஜாதகம் வரும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன், எடுத்தெடுப்பில் சொல்லியிருப்பேன்ல புள்ளே இல்லைன்ட்டு. இங்கே பயப்படவே கூடாது ப்ரிடிக்ஷனுக்கு. ஜோதிடம் என்பது மகா அற்புதமான ஒரு விஞ்ஞானம். இங்கே உண்மையான நேரம், உண்மையான ஜாதகம் கொடுக்கப்படும் போது சின்ன சின்ன தப்பு தான் பண்ணியிருக்கிறீங்க. எக்ஸலண்ட், எல்லாருமே ஒரு சிலர் அவங்க கூட டச் 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 தான், எடுத்த உடனே ஒரே வார்த்தை குழந்தை இல்லை, அப்பா இல்லை, எல்லாம் கரெக்டு.
சின்ன வயசுல ஒருத்தர் கொடுத்திருந்தார், எந்த தசை நான் சொன்ன அதே தசா புக்தியை கூட கொடுத்திருந்தார். எந்த தசையில் எந்த புக்தியில இங்கே ஜாதகம் தெரிகிறது? இப்போது சென்ற வாரத்தில் நான் கேட்ட கேள்வியுடைய ஜாதகம் தெரிகிறது. சின்ன வயசுலேயே அப்பா இல்லை, ஏன் சூரியன் கெட்டு போனார், ஒன்பதாம் பாவம் கெட்டு போச்சு, ஒன்பதாம் பாவகாதிபதி கெட்டு போனார், ஒன்பதாம் காரகாதிபதி கெட்டு போனார், ஒன்பதாம் பாவகம் போய்விட்டது. ஒரு ஜாதகத்தில் முக்கூட்டு கிரகங்கள், முப்பெரும் பாவர்கள் ஒரே பாவகத்தோடு காரகத்தோடு இணையும் போது அந்த காரகம் கிடைக்காதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்ல, நான் வேணும்னு தான் அதை கொடுத்தேன். ரொம்ப சிம்பிளானது, எங்கே பார்க்கலாம் இதில் யாராவது, ஆனால் உண்மையிலே இதில் யாராவது நீங்கள் பலன் சொல்லாமல் இருந்தீங்கன்னா தான் மனசு கஷ்டப்பட்டிருப்பேன், உங்களையும் திட்டியிருப்பேன். அருமையான அவ்வளவு பேரும் பொது விடியவிலையும் சான்ஸே இல்லை. எல்லாருமே எடுத்தடுப்புலேயே குழந்தை இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டீங்க, ஆனால் இன்னும் சில பேர் ஆழமாக உள்ளே போய் ரொம்ப பெருமையாக இருக்கு. தந்தை இல்லை, சரியான பருவத்தில் தந்தை இல்லை, குழந்தை இல்லை. எடுத்தடுப்புல நான் வந்து எனக்கு கண்ணப்பட்டது 50 வயசு ஜாதகம் வந்தோன்னு, என்னம்மா குழந்தை இல்லையா, என்ன ஒன்றுனா கற்ப பையே எடுத்துட்டாங்க. மிக முக்கியமான ஒரு பருவத்தில் கற்ப பையே எடுத்துட்டாங்க, திருமணமே ஆகவில்லை. அதில் ஒருத்தர் வெகு தெளிவாக கொடுத்துருந்தீங்க, திருமணம் ஆகவில்லை ஆனால் தாம்பத்திய சுகம் கிடைச்சிருக்கோம். அப்பா என்ன மாதிரியான எக்ஸலண்ட் ப்ரெடிக்ஷன், வாய்ப்பே இல்லை. ஒரு சிலரை வந்து சான்ஸே இல்லை. ஒரு சந்தோஷமாக இருக்கு, பிரிமியம் வீடியோக்கள் போட்டது, ஒரு நெல்லில் சொல்லி கொடுத்தது இப்படித்தான். அதாவது ஜோதிடம்ன்றது நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம், இங்கே பயந்து தயங்கி நடுங்கி பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை, தேவையே இல்லை. இத்தனை இவ்வளோ பேர் பார்க்குறீங்க பிரிமியம் வீடியோனா அடித்து பேசணுன்றதுக்காக தான் இதை நான் போட்டேன். இவ்வளோ கொஞ்சம் எளிமையாக போட்டேன், எனக்கு தெரியும் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்கன்ட்டு, ஆனால் எல்லோரும் சொல்வீர்கள் என்பதை நான் எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு தயக்கமின்றி பதிவு பண்ணுவீர்கள் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவில்லை. இதுதான் உங்களுக்கு பலன் சொல்வதற்கு சரியாக இருக்கும். யாராக இருந்தாலும் நான் சொல்லுகின்ற இந்த விதியை 100க்கு 100 நீங்கள் சரியாக உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு இடத்துல பாவகமும் அடிபட்டு காரகமும் அடிபட்டு பாவகாதிபதி அடிபட்டு காரகாதிபதி அடிபட்டு அத்தனையும் செவ்வாய் சனியின் தாக்குதல்களில் ராகு இணைவுகளில் இருக்கும் பொழுது அவருக்கு அந்த காரகம் கிடைக்காதுன்னு நான் உயர்நிலை வகுப்புகளில் நான் எழுதி சொன்னதை வந்து ஒரு உதாரணத்திற்காக லேசாக போட்டோன்னே சில பேர் மட்டும்தான், அதாவது எல்லாருமே குழந்தை இல்லைன்றதுல வெகு தெளிவாக இருந்தீங்க. ஏன் கண்ணுக்கு தெரியுது, அஞ்சாம் பாவம் தெரியுது கண்ணுக்கு, என்ன தெரியுது ஜாதகம் வந்திருக்கு, என்ன தெரியுது 5ஆம் பாவகம் மிக சுத்தமாக கெட்டு போயிடுச்சு அப்படின்றது 5ஆம் பாவகம் உங்களுக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் ஜாதகத்தை. 5ஆம் பாவகாதிபதி சூரியன் சனியோடு இணைந்திருக்கிறார், கேதுவோடு கிரகணமாக இருக்கிறார். சூரியனுக்கு ராகு கேதுக்கள் யாராக இருந்தாலும் கிரகணம் தான், சூரியனுக்கும் சந்திரனுக்கும். சனிக்குத்தான் சூட்சம் ஓவலு, செவ்வாய்க்குத்தான் சூட்சம் ஓவலு. ஒளி கிரகங்களுக்கு சூரியன் சந்திரன் கேதுவோடு இணைந்திருந்தால் கூட அது கிரகணம் இல்லையா? அப்போ உங்களுக்கு இங்கே என்ன வந்துருச்சு, 5ஆம் பாவகாதிபதி. 5ஆம் பாவகாதிபதி சுத்தமாக கெட்டு போனார், 5வது காரகன் அங்கே நீச்சமாக போனார், அந்த நீச்ச அமைப்புகள் சுத்தம். அப்போ இந்த பெண்ணிற்கு கற்பப்பை எடுக்கப்பட்டு விட்டது. சரி, அடுத்து இடையில 9ஆம் பாவகாதிபதி குரு நீச்சம் கரெக்டு, 9ஆம் பாவகாதிபதி கெட்டு போனார். 9ஆம் காரகர் சூரியன் நீச்சம் இது சனியோடு சேர்க்க கெட்டு போனார். அது உள்ளுக்குள்ள டிகிரி எல்லாம் பார்க்கணும், இந்த டிகிரி அமைப்புகளை வச்சு தான் சொன்னேன். இப்போ இந்த டக்கு டக்குன்னு அந்த 2 நிமிஷத்தில் சொல்லிடலாம், வேற ஒரு இந்த மாதிரி இவ்வளோ வெல்கமோட போச்சுன்னா புது வீடியோக்கள்லேயே இந்த இதை வந்து லேசாக ஒரு கேள்வியாக கேட்கலான்னு தான் ஒரு எண்ணம் வந்தது. புது வீடியோக்குள்ளேயே நான் வந்து இன்னுமே வந்து ஒரு பெரிய ஜாதகத்தை போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கூட சொல்லிடுவேன். எல்லாருமே ஓரளவுக்கு அருமையாக மறுபடியும் சொல்கிறேன், ஜோதிடத்தில் பலன் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய பெரிய ஆசான்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், பலன் சொல்ல தெரியாது. ஒரு பெரிய மாபெரும் ஜோதிட புரட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஜோதிடத்தில் ஜோதிடத்துடைய நோக்கமே மனிதனின் எதிர்கால பலன் அறிதல் தானே தவிர சொல்லிக் கொடுத்தல் இல்லை. சொல்லிக் கொடுத்தல் வேற, சொல்லிக் கொடுத்தலின் மூலமாக தான் பலன் வருது. ஒரு உண்மையான ஜோதிடர் பலன் அறிகிறதுல தான் தன்னுடைய முயற்சியை பார்க்கணுமே தவிர 10 பொருத்தம் பார்க்கறதுல இல்லை. பலன் எங்கே இருக்கிறது, உன்னுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, பலன் தானே ஜோதிடமே அதுக்கு தானே. அப்போ அந்த பலன் அறிகிற முயற்சியில் என்னுடைய மாணவர்கள், என்னுடைய பிரிமியம் வீடியோனர்கள், உயர்நிலை வகுப்புகளில் வர்றவங்க, பொது வீடியோக்கள் பார்க்குறவங்க இவ்வளவு எக்ஸ்பர்ட்டாக ஒரு சாதாரண எளிமையானது தான், ஆனாலும் நான் சொல்லிக் கொடுத்த விதிகளை செயல்படுத்தி எக்ஸலண்ட்டாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, உண்மையாக சொல்கிறேன். ஆக 9ஆம் அதிபதி கெட்டுப்போனார், 9ஆம் காரகர் கெட்டுப்போனார், 9ஆம் இடம் கெட்டு போய்விட்டது, 5ஆம் இடம் கெட்டு போய்விட்டது. எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒருத்தரோ ரெண்டு பேரோ எந்த திசை எந்த புக்தியில் தகப்பன் இறந்தார்னு கூட துல்லியமாக சொல்லியிருந்தீங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட். கற்பப்பை எடுக்கப்பட்ட பெண், திருமணமே ஆகவில்லை ஆனால் தாம்பத்திய சுகம் கிடைக்காமல் இல்லை அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்கிறார். ப
எக்ஸலண்ட். திருமணம் இதுவரைக்கும் ஆகலை, ஆனால் ஏன் கரெக்டாக கணிச்சிங்க சுக்கரதசை, கரெக்டாக கணிச்சிங்க சுக்கரதசை. அதையும் ஒருத்தர் போட்டிருக்கிறீங்க பிரிமியம் வீடியோவில், யார் பேரையும் வாசிக்க போகிறதில்ல, எல்லோருமே பாராட்டக்கூடியவர்கள். ஒருத்தர் போட்டிருக்கிறார், சுக்கரதசை நடப்பதால் தாம்பத்தியம் கிடைத்திருக்கும் ஆனால் திருமணம் இல்லை. வெரி எக்ஸலண்ட் ப்ரொடிக்ஷன். ஏன் குறிச்சுக்கிற இணைவை சொல்லிட்டேனே, குறிச்சுக்கிற நேருக்கு நேர் பார்வையை சொல்லியிருக்கிறேனே, அந்த பாயிண்ட்டையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஆக மிக அருமையாக பாவக காரக பாவகாதிபதி காரகாதிபதி அமைப்புகளை கொண்டு இத்தனை துல்லியமாக நீங்கள் கணித்ததற்கு உண்மையிலேயே நானும் வந்து கண்டிப்பாக பெருமைப்படணும். ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கான ஒரு தைரியம் உங்களுக்கு வருகிறது, உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வளவளா குலகலான்னு இல்லாமல் என்னுடைய பாணியிலே நெத்தியடியே அடிக்கிறீங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஆகவே நான் எதற்காக இப்படி கேட்டு உங்களிடமிருந்து பதில் பெறலாம் என்று நினைத்தேனோ அதனுடைய நோக்கம் உண்மையிலேயே நிறைவேறுகிறது அப்படிங்கிறதுக்காக நானே என்ன பாராட்டிக்கிறேன். சரி, இன்றைய கேள்வி, இது ஒரு வாரம் ஈஸியாக கொடுத்தேன்னா அடுத்த வாரமும் அப்படியே ஈஸியாக கொடுத்துருவேன்னு நினச்சிடாதீங்க, சரியா? திரையில் இன்னொரு பெண்ணின் அமைப்பு தெரிகிறது, பெண், இவரும் பெண். இந்த பெண்ணிற்கு 4/7/1987 4/7/1987 5:55 அதிகாலை சென்னையில் பிறந்த பெண். 5:55 பிறந்த பெண் சென்னையில் இருக்கிறார். இப்போ பிறந்த நேரத்தில் அவருக்கு சந்திரதசையில் 7 வருஷம் 1 மாதம் 3 நாள் சந்திரதசையில், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் ராகு, சந்திரன் 7 வருஷம், செவ்வாய் 14 வருஷம், ராகு தசை முடிஞ்சு இப்போ வந்து இந்த பெண்ணிற்கு குரு தசையில் சனி புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த பெண்ணுக்கு குரு தசையில் சனி புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெண்ணிற்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? குருதசையில் சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு, இந்த பெண்ணிற்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சொல்லணும். ஒரு டஃப்பானது, மறுபடியும் உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன், நான் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேள்விகள் அனைத்துமே ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வந்தது, எல்லாருக்குமே தெரியும். இதை இந்த கேள்விக்கு சம்மந்தப்பட்டவர் இந்த வீடியோ பார்க்கத்தான் செய்வார். அத்தனையையும் ஜாதகத்தை பார்த்தவுடன் பொட்டில் அடித்தார் போல நான் சொன்ன கேள்விகள் தான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற வேலை என்கிட்ட இருக்கவே இருக்காது. கேள்விகளை கேட்டுவிட்டு நடந்தவைகளை பார்த்துவிட்டு நடந்த சம்பவங்களுக்கு விளக்கம் சொல்லுகின்ற அமைப்பு நம்மக்கிட்ட இருக்காதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஆமாம் ஐயா இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் சொன்னதை போல சிறு சிறு மாற்றங்களோடு சொல்லுவாங்க, சின்ன சின்ன மாற்றங்களோடு. ஒரு தடவை ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் என்னம்மா அக்டோபர் 2018 இப்படிலாம் கேட்பேன், டக்கு டக்குன்னு எடுத்த உடனே கேட்பேன். அக்டோபர் 2018 என்னம்மா இப்படி அப்படின்னு கேட்டால் அப்படின்னு ஒன்று சொன்னோடனே, இப்போ போன வாரம் உடனே ஒரு மாதிரியை மனசு கலங்கி அழுகிற துணியில், ஆமாங்க ஐயா அக்டோபர் 2018 தான் இந்த துர்மரணம் எங்கள் குடும்பத்தில் நடந்ததுன்னு அந்த சகோதரி பதில் சொன்னாங்க. அப்போ அந்த துர்மரணம்ன்றதை நான் சொல்லலை, 2018 அக்டோபர்லேருந்து இப்படி மனம் இப்படி இருக்கேம்மா, இப்படி இருந்து இந்த ஒரு பிரச்சனை இப்படி ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் கூட சொல்லலாம் தான். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் போக வேண்டாம், இதை கணிக்க முடிஞ்சாலே போகிறோம். அடுத்து அவங்க ஆமாங்கய்யா 2018 அக்டோபரில் இந்த மாதிரியான ஒரு துர்மரணம் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டது, நான் 2019 வரைக்கும் நான் தூங்கவே இல்லை, ரெண்டு வேணால் குழு கொடுப்பேன், அவங்க புராட நட்சத்திரம் தசாப்தி அமைப்புகளையும் கோச்சாரத்தையும் அப்படியே டக்கு 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 டக்குன்னு இணைச்சி சில பாயிண்ட்டுங்களை கேட்பேன். அதுக்கப்புறம் சோதனைக்குன்னு நம்ம பார்த்தே ஆகணும், என்ன நடங்குதுன்னு ஒரு சவால் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் அந்தர ரீதியாக இப்பொழுது நான் சொன்ன காரகம், இப்போ இந்த 7.5 பாயிண்டில் சொன்னேன் இல்லையா, எந்த தசை எந்த புக்தி நடந்து கொண்டிருக்கிறது, எந்த காரகத்தின் அடிப்படையில் அவர் மன அழுத்தத்தை அடைந்தார் அப்படிங்கிறத கூட கண்டுபிடிச்சிட முடியும். ஆக இங்கே திரையில் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சகோதரிக்கு குருதசையில் சனி புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், மேம்போக்காக சொல்லாதீங்க, இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, இதில் அவருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கணும்,
ஏன் நடக்கிறது அப்படின்னு மட்டும் சொன்னால் போகிறோம். ரொம்ப நாம் அவங்களுடைய இண்டிவிஜுவலுக்குள்ளே போக வேண்டாம். இதுவும் ஒரு கொஞ்சம் சிக்கலானது தான், ஆனால் கண்டிப்பாக சொல்வீர்கள் என்பது எனக்கு தெரியும்.